நண்பர்களே, இந்திய அளவில் மூத்த அரசியல்வாதிகளில் ஒருத்தர் தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா காவேரி மருத்துவமனையில் தொடர்ந்து வந்து சிகிச்சைகள் வந்து கொடுத்துட்ருக்காங்க. லண்டன்லேருந்து மருத்துவர்கள் வந்து கூட்டிகிட்டு வந்து சிகிச்சை கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பேச்சுவார்த்தைகள் வந்து போயிட்டுருக்கு. கருணாநிதி அவர்களை பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு விதமான அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே வந்து சந்திச்சுட்டு போனாங்க. நடிகர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரஜினி மற்றும் கமல் இவங்க ரெண்டு பேரும் வந்து சந்திச்சுட்டு போனாங்க. இவங்க வந்து நடிகர்களாக இருந்தாலுமே கூட அரசியலில் வந்து அதிகமான ஈடுபாடு உள்ளவங்களாக தான் இருந்துட்டுருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா சூர்யா, சிவகுமார் இவங்கெல்லாம் வந்து கருணாநிதி அவர்களை வந்து சந்தித்து ஸ்டாலின் கிட்ட வந்து உடல்நிலை குறித்து பேசிட்டு போயிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தளபதி விஜய் வந்து காவேரி மருத்துவமனைக்கு வந்து வந்திருக்காரு. விஜய் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டோ காரில் தான் வந்திருக்காரு. நார்மலாக அவர் பயன்படுத்தக்கூடிய காரில் வந்தார் அப்படின்னா செய்தியாளர்கள், ரசிகர்கள் அப்படின்னு அந்த இடத்துல வந்து பெரிய ஒரு கூட்டம் கூடிடுவாங்க அப்படிங்கிற காரணத்தினால ஒரு ஆல்டோ காரில் வந்து விஜய் வந்து காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இறங்கி கருணாநிதி அவர்களுடைய உடல்நிலை குறித்து ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட வந்து கேட்டறிஞ்சிட்டு போயிருக்காரு. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா தளபதி ரசிகர்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து வந்து அரசியல் களத்தில் வந்து தளபதி குதிக்கணும், தமிழக மக்களுக்காக நல்லது பண்ணணும் அப்படின்னு தளபதியோட ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் அவங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவிட்டுட்டு வராங்க. இது போன்ற இன்னும் பல சூப்பரான செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.